धर्म संस्थापन देवमान भगवान श्री कृष्ण मत्रुं हिंदू जनजागृति समिति ऊत्रुकणागुम पराक्रमगुरु डॉक्टर जयंत बालाजी अटवे आगे चरण वंदन सत्संग नाम ने आंमी महत्व वाड़े लक्ष्य सुख दुख विषय पार्थम सुखमण सुख नाम आना नमक कौ तुर तुर अड़िया दुख नाड़ी इदारण महन पे रोम सतोषमा आना अ महन प्रेवन आनपच कल तवान अब अदकोल और कल्याण तिरमण से मिंद सतोषते अना अणन वीटल सर अब केपड़े अदख समर्थ रामदास स्वामी मि अगर अबार सर सुखीवर मुटा उन्मानसर इे तिरवर पड़ल नींदारेवन सैरादार अब अध्यात्मिक अध्यात्म रायण अब पगले पगल इतमें निवारण कमी आंमी पे मटमें कमक मूल कारण कारण मिश्यमेंटी डिफेक्ट अहंकार मुख्य कारण साधारण वाक नमटिकाटे उदाहरण मुनकोपुर आधिपे सक अलग मुख्य मनो तत्व मन सुय आलोचने मन शक्ति अभी संस्कार पद संद सून नम्बर मन सम नई उलो मनुद्ध उदवियों
சிறந்தது. அதுக்கப்புறம் அந்த சுய ஆலோசனை அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து நம்ம ஆட்டோ சஜஷன் நம்ம மனதிற்கு மாற்றி கொடுக்க வேண்டும். துக்கங்களுக்கு வந்து ஏற்படுறதுக்கு வந்து பெரும்பான்மையான காரணம் வந்து, அதாவது 80% துக்கங்கள் வந்து ஆன்மீக காரணங்கள் தான் ஏற்படுகின்றன. இது ஏன் அப்படின்னா, என்ன ஒரு காரணம்னா, நம்ம இதற்கு முந்தைய பிறவியில நம்ம செய்யக்கூடிய தீய கர்மாக்கள் அதனுடைய பாவ பலன் வந்து இந்த பிறவியில நம்ம வந்து துக்கங்களாக அனுபவிக்கிறோம். அதை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னா, அந்த பிராரத்த விதியே, அந்த விதி விதியினுடைய தீவிரத்தை குறைப்பதற்கான சக்தி வந்து இறைவனுடைய நாம ஜபத்திற்கு உண்டு. அப்ப அந்த நாம ஜபம் வந்து செய்வது மிக மிக அவசியம். இந்த நாம ஜபத்தை பற்றி, இது வந்து ஆன்மீக சாதனையில மிக மிக முக்கியமான ஒரு அங்கம். அதை பற்றி இன்றைக்கு நம்ம வந்து கொஞ்சம் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். எதை வந்து நம்ம நாம ஜபம் அப்படின்னு சொல்றோம், ஏதாவது ஒரு அக்ஷரம், ஒரு வார்த்தை, மந்திரம் அல்லது வாக்கியம், இதை திரும்ப திரும்ப சொல்வதையே நம்ம வந்து நாம ஜபம் அப்படின்னு சொல்றோம். இறைவனுடைய நாமத்தை சொல்லும் பொழுது அது வந்து நாம ஜபம், மந்திரத்தை சொல்லும் பொழுது மந்திர ஜபம், அந்த மாதிரி நம்ம சொல்றோம். இந்த நாம ஜபத்தின் மூலமா நம்ம நமக்கு வந்து மிக முக்கியமா மன ஒருமைப்பாடு, மனம் வந்து குவிகிறது. அதோடு கூட அந்த தெய்வ நாம ஜபத்தை செய்வதன் மூலம் அந்த தெய்வங்களை நம்ம வந்து பிரசன்னப்படுத்த முடியும், சந்தோஷப்படுத்த முடியும். இந்த நாம ஜபத்தினால் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆழ்மனதில் இருக்கக்கூடிய வேண்டாத மற்ற உபயோகமற்ற எண்ணப்பதிவுகள் வந்து சிறிது சிறிதாக குறைகின்றன. நாம ஜபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நல்ல எண்ணப்பதிவு அதிக உறுதியாக அதுல வந்து ஏற்படுகிறது. அதோடு கூட மனதில் அமைதி ஏற்படுகிறது. சரி, இப்ப இந்த நாம ஜபம் இவ்வளவு முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். ஆனா எந்த நாம ஜபம் பண்ணணும்? ஏன்னா நம்மளுடைய சனாதன இந்து தர்மத்தில் 33 கோடி தெய்வங்கள் உள்ளன. அதுல எந்த நாம ஜபம் அப்படின்னா குலதெய்வ நாம ஜபம். அந்த குலதெய்வ உபாசனை ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளவு பழமையானதுன்னா, வேதோத்தர காலத்திலிருந்து புராண காலத்திற்கு முன்பிருந்தே இந்த குலதெய்வ உபாசனை இருந்து வந்துள்ளது. குலம் என்றால் என்ன? அதாவது உறவால், ரத்த சம்பந்தம் உள்ள அந்த மக்களின் இணைப்பால் உருவானதுதான் ஒரு குலம். எந்த தெய்வத்தினுடைய உபாசனை நமக்கு அவசியமோ அந்த தெய்வ உபாசனை செய்யக்கூடிய குலத்திலேயே நம்முடைய பிறப்பு ஏற்பட்டுள்ளது. இப்ப நமக்கு வந்து ஒரு பெரிய நோய் ஏற்பட்டதுன்னா அதற்குரிய ஒரு நிபுணர் மருத்துவர்கிட்ட நம்ம வந்து போகிறோம். அதே போன்று இந்த பவசாகரம், இந்த பிறவியும் பிறவி பிணி அப்படின்னு மகான்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பிறவி பிணி நீக்கக்கூடிய மருந்தாக அந்த நாம ஜபம் அமைகிறது. அது வந்து நம்ம நாமே எப்படி நம்ம வந்து இது பண்றது, அது நமக்கு வந்து குருவானவர் தான் நமக்கு வந்து நமக்கு உரிய அந்த தெய்வ தத்துவம் எது அப்படின்னு சொல்லக்கூடியவர். குரு இல்லாதவர்களுக்கு அவரவர்களுடைய அந்த குலதெய்வம் தான் வந்து அந்த நாம ஜபத்தை செய்வதன் மூலமா அவர்களுக்கு வந்து அந்த முன்னேற்றம், ஆன்மீக முன்னேற்றம் வந்து கிடைக்கிறது. அவர்களுடைய உலக கஷ்டங்களும் குறைகிறது, ஆன்மீக முன்னேற்றமும் ஏற்படுகிறது. இது எப்படின்னா, நம்ம வந்து எந்த ஒரு உடம்பு வந்தா கூட குடும்ப வைத்தியர், குடும்ப மருத்துவர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ஏன்னா அவருக்கு வந்து நம்மளை பத்தின முழு விவரங்கள் தெரியும், அதனால அவர்கிட்ட போவோம். அதுவே ஒரு அலுவலகத்துல ஏதாவது ஒரு பணி நடக்க வேண்டும் என்றால் அங்க வந்து நமக்கு தெரிந்த ஒரு பணியாளர் மூலமாக அந்த வேலையை நம்ம வந்து நடத்தி வைப்போம். அதே போல இந்த குலதெய்வம் நமக்கு மிக அருகாமையில், அதாவது நம்மளுடைய அன்னை தந்தை குரு ஸ்தானத்துல அந்த குலதெய்வம் இருக்கு. கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வரக்கூடிய நிலையில் அந்த குலதெய்வம் உள்ளது. இன்னொரு அந்த குலத்திற்கும் குண்டலினி யோகத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அதுவும் இருக்கு. அதாவது குல அப்படின்னா அது வந்து நம்மளுடைய மூலாதார சக்கரத்தை, அதாவது சக்தி, அதாவது குண்டலினியை குறிக்கிறது. அதாவது எந்த உபாசனை, எந்த தெய்வத்தினுடைய உபாசனையின் மூலம் நம்முடைய குண்டலினி சக்தி மூலாதார சக்கரத்தில் விழிப்படைகிறதோ அத்தகைய தெய்வத்தையே நம்ம வந்து குலதெய்வம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல இன்னொரு என்ன மகத்துவமான ஒரு விஷயம், பிரம்மாண்டத்தில் உள்ள அனைத்து தெய்வ தத்துவங்களும் இந்த பிண்டத்தில் ஒருங்கிணையும் பொழுதுதான் நமக்கு வந்து அந்த பூரணத்துவம் கிடைக்கிறது. இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகள்ல கோமாதா அப்படின்னு சொல்லக்கூடிய பசுவிடம் மட்டுமே அந்த 33 கோடி தெய்வங்களை ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி, அந்த அதிர்வலைகளை ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி வந்து கோமாதாவிடம் மட்டுமே உள்ளது.
இந்த குலதெய்வம் நாமஜபம் எப்படின்னா, அதே போன்று அது எல்லா தெய்வங்களுடைய தத்துவத்தை 30% வரை அதிகரித்து நமக்கு தரக்கூடிய சக்தி குலதெய்வ உபாசனைக்கு உண்டு. அந்த பிரம்மாண்டத்தில் உள்ள அனைத்து தெய்வ தத்துவங்களையும் ஆகர்ஷித்து நமக்கு 30% வரைக்கும் அதை அதிகரிக்க செய்கிறது குலதெய்வ உபாசனை. இப்ப வந்து மற்ற தெய்வ சிலவே வந்து மற்ற தெய்வங்களுடைய நாமஜபங்கள் செய்வாங்க, அதாவது சிவ நாமஜபம், கணபதி, ராம நாமஜபம், அந்த மாதிரி. அது செய்யும் பொழுது என்ன ஆகுது, அந்த குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய தத்துவம் மட்டுமே கிடைக்கிறது. இது எப்படின்னா, இப்ப விட்டமின் ஏ, டி, சி ஏதான அந்த ஒரு விட்டமின் குறைவுனா அந்த ஒரு விட்டமின் மட்டும் நமக்கு கிடைக்கிறது. ஆனா எந்த விட்டமின் குறைவு அப்படின்னு நமக்கு தெரியாத பொழுது என்ன பண்ணுவோம், மல்டி விட்டமின் டேப்லெட் சாப்பிடுவோம். அந்த மாதிரி அந்த மல்டி விட்டமின் டேப்லெட்டாக எல்லா தெய்வ தத்துவங்களின் எது குறைபடுகிறதோ அந்த தெய்வ தத்துவங்களை நமக்கு அளிக்கக்கூடிய நிலையில் குலதெய்வ உபாசனை இருக்கிறது. இப்ப அந்த குலதெய்வத்தை சில பேருக்கு வந்து குலதெய்வனும் இருப்பார், குலதேவியும் இருப்பாங்க. அப்ப யாருடைய நாம ஜபம் நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, குலதேவி அதாவது நமக்கு அம்மன். அது ஏன் அப்படிங்கிற ஒரு காரணமும் அழகான காரணங்கள் இருக்கு. அதாவது என்னன்னா, கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வரக்கூடியவள் அம்மாதான் இல்லையா. அம்மா கிட்டதான் நம்ம வந்து ரொம்ப சலுகையோட எந்த ஒரு காரியத்தையும் நடத்திக்க முடியும். ஏதாவது அப்பா கிட்ட போனதாகவும் அம்மா மூலமாக போகக்கூடிய பழக்கம் நம்மிடம் இருக்கிறது. அதோடு கூட குலதெய்வ குலதெய்வி தத்துவம் வந்து பிருத்வி தத்துவத்தோட சம்பந்தப்பட்டது. அதனால அந்த உபாசனை செய்வதனால நமக்கு எந்தவித பாதிப்போ இல்லை கஷ்டமோ ஏற்படுவதில்லை. இப்போ அதுவே வந்து ஒரு தேஜ தத்துவம், உயர்ந்த தத்துவத்துல உதாரணத்துக்கு காயத்ரி நாம ஜபம், காயத்ரி ஜபம் பண்ணும் பொழுது அதை தாங்கக்கூடிய சக்தி எல்லோருக்கும் இருக்காது. அப்ப வந்து அதுவே நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுல வந்து பராத்பர குருதேவரால் வழங்கப்பட்ட ஒரு மந்திரம் வந்து 100% நமக்கு ஆன்மீக முன்னேற்றத்தை தரக்கூடியது. அதற்கு அடுத்த நிலையில் குலதேவியினுடைய நாமஜபம், அது வந்து 30% வரைக்கும் நமக்கு ஆன்மீக முன்னேற்றத்தை தரக்கூடியது. அதோடு ஒப்பிடும் பொழுது குலதேவன் அதாவது ஆண் தெய்வத்தினுடைய நாம உபாசனை வந்து 25% மட்டுமே நமக்கு ஆன்மீக முன்னேற்றத்தை தர உள்ளது. இப்ப திருமணமான பெண்கள் அவர்களை பார்த்தோம்னா, அவர்கள் வந்து பிறந்த வீட்டு குலதெய்வமா, புகுந்த வீட்டு குலதெய்வமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அந்த திருமணத்தின் போது பெண்ணுடைய பெயரை வந்து மாற்றும் பழக்கம் நம்மிடம் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அவர் வந்து தன்னுடைய அந்த பிறந்த குலத்தில் உள்ள எல்லாத்தையும் தியாகம் செய்து விட்டு அந்த புகுந்த குலத்தில் குலவிளக்காக உள்ளே நுழைகிறார். அது வந்து அவளுக்கு வந்து ஒரு விதத்துல மறுபிறப்பு, புனர்ஜென்மம் அப்படின்னு கருதப்படுகிறது. ஆனா சில பெண்கள் வந்து சிறு வயதிலிருந்து ஏதாவது ஒரு நாமஜபத்தை செய்து அதன் மூலமாக அவர்களுக்கு வந்து நல்ல அனுபூதிகள் அனுபவங்கள் ஏற்பட்டிருந்தா, அப்ப அவர்கள் தொடர்ந்து அந்த நாமஜபத்தையே செய்து வரலாம். அல்லது ஒரு குரு மந்திரம், அவர்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு குரு மந்திரம் கிடைத்து அதை வந்து தொடர்ந்து அவர் செய்து வந்தா அதையே வந்து அவர் தொடர்ந்து செய்து வரலாம். அதே போல சில வீடுகள்ல வந்து கணேஷ பஞ்சாயதனம், விஷ்ணு பஞ்சாயதனம் அது குலதெய்வமாக இருக்கும். அப்ப வந்து அந்த பஞ்சாயத்தினத்தின் மூல மூர்த்தியாக விளங்கக்கூடிய கணபதி அல்லது விஷ்ணு அதுதான் அவர்களுடைய குலதெய்வம். அந்த குலதெய்வ உபாசனையும் அவர்கள் வந்து செய்கிறோம். சில குலதெய்வத்துல வந்து ஆண் தெய்வம் பெண் தெய்வம் இரு பேர்களும் சேர்ந்து வரும். அந்த மாதிரி சமயத்துல நம்ம எப்படி பண்ணணும், அப்ப உதாரணத்துக்கு வந்து ஈஸ்வர லட்சுமி அது வந்து குலதெய்வமா இருந்தா அந்த இரண்டாவது வரக்கூடிய அந்த பெயர்ல வந்து அதுக்கு தகுந்த மாதிரி விகுதி சேர்த்து நம்ம வந்து சொல்லணும். அதாவது ஈஸ்வர ஸ்ரீ ஈஸ்வர ஈஸ்வர லட்சுமி தேவியை நமஹ அப்படின்னு நம்ம வந்து அந்த நாம ஜபம் பண்ணணும். இல்ல லக்ஷ்மி நாராயணனாக இருந்தா லக்ஷ்மி நாராயணாய நமஹ அந்த நாம ஜபத்தை அந்த மாதிரி பண்ணணும். இப்போ சிலருக்கு வந்து குலதெய்வமே தெரியாம எந்த குலதெய்வமா இருந்தாலும் அதற்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்ரீ அப்படின்னு சேர்த்துக்கணும். அதாவது நம்முடைய வழக்கம் என்னன்னா, வயதில் பெரியோர்கள் எல்லாரையும் வந்து ஒரு மரியாதையர், திருவாளர், ஐயா அப்படின்னு நம்ம கூப்பிடுற பழக்கம் இருக்கு இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது நம்ம குலதெய்வத்திற்கு முன்னாடி ஸ்ரீ சேர்த்துக்கணும், பின்னாடி நமஹ அப்படின்னு சேர்த்துக்கணும். நமஹன வந்தனம் செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப வந்து முருகன் நம்மளுடைய குலதெய்வமாக இருந்தா ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஹ அந்த மாதிரி. இப்ப வந்து பவானி நம்மளுடைய குலதெய்வமாக இருந்தா ஸ்ரீ பவானி தேவியை நமஹ, இல்ல ஸ்ரீ அம்மனே நமக அந்த மாதிரி அந்த நாம ஜபத்தை நம்ம வந்து சொல்லணும். இப்ப சில பேருக்கு வந்து ஒரு பிரச்சனை, அதாவது குலதெய்வம் எது அப்படின்னு தெரியாம பலவே
வந்து எப்படி நாமஜபம் செய்யணும் அப்படின்னா அவர்கள் வந்து அதை தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணலாம். அதாவது அவர்களுடைய வயதில் மூத்தவர்கள், குடும்ப அங்கத்தினர்கள், இல்ல கிராமத்துல சேர்ந்த பெரியவர்கள் அவர்களை வந்து கலந்து ஆலோசித்து அந்த குலதெய்வம் என்ன அப்படின்னு வந்து தெரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கலாம். அப்படி தெரியலையா பரவாயில்ல, அதனால ஸ்ரீ குலதெய்வ தாயே நமஹ அந்த மாதிரி அவங்க நாமஜபம் பண்ணலாம். அவங்களுக்கு வேணா குலதெய்வம் தெரியாம இருக்கலாம், அந்த குலதெய்வத்திற்கு அவங்களை அடையாளம் தெரியும் கட்டாயம். அதனால அந்த மாதிரி நாமஜபம் செய்யும் பொழுது என்ன ஆகிறது, அந்த நாமஜபம் பூரணத்துவம் பெறும் பொழுது அவர்களுடைய குலதெய்வம் எது அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருகிறது. இது வந்து பல சாதகர்கள் வந்து இதை அனுபவபூர்வமாக உணர்ந்துள்ளது. அந்த மாதிரி தெரிந்த பிறகு அந்த குலதெய்வத்தினுடைய நாமஜபத்தை அவர்கள் வந்து செய்யலாம். அதுவும் பூரணத்துவம் பெற்ற பிறகு குரு அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து குரு மந்திரத்தை தந்து அருள்கிறார். சிலருக்கு வந்து முன்னாடியே நாமஜபம், அதாவது குலதெய்வம் தெரியல, ஆனா அவங்க ஏதோ ஒரு நாமஜபம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதன் மூலமாக நல்ல ஒரு அனுபவம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னா அதை மாற்ற வேண்டாம், அதை தொடர்ந்து அவர்கள் வந்து செய்து வரலாம். சில பேருக்கு வந்து குரு குரு மந்திரம் கிடைத்த பிறகும் அந்த குலதெய்வம் நாமஜபத்தை பண்ணணுமா அப்படின்ற கேள்வி எழுது குரு மந்திரத்தை விட்டு, இல்ல பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த குரு மந்திரம் கிடைத்தவர்கள் குரு மந்திரத்தை தான் பண்ணணும். அதுக்கு வந்து முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதாவது நமக்கு எந்த தெய்வ தத்துவம் தேவை, எந்த நாமஜபம் நாம பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அது வந்து ஆன்மீகத்துல உன்னத நிலையில இருக்கக்கூடிய ஒரு குருவால தான் அதை வந்து சொல்ல முடியும். அதனால அந்த குரு மந்திரம் வந்து நமக்கு அதிகமா ஏற்றது. இன்னொன்னு வந்து நம்ம இஷ்ட தெய்வத்தினுடைய நாமஜபம் செய்யும் பொழுது என்ன ஆகுது, நம்முடைய சாத்வீகத்தன்மை அதிகமாகிறது. ஆனால் குரு மந்திரத்தை வந்து நம்ம வந்து உச்சரிக்கும் பொழுது நம்ம வந்து நிர்குண நிலைக்கு நம்மால் செல்ல முடிகிறது. நிர்குண நிலைனா என்ன, அதாவது முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலை, அதாவது இன்னும் அதிக உன்னதமான நிலை, அது வந்து குரு மந்திரம் அழைத்து செல்லக்கூடிய சக்தி. அந்த குரு மந்திரம் என்பது வெறும் வார்த்தை மட்டும் இல்லை, அது வந்து குருவனுடைய சங்கல்பம், அதுல வந்து அவருடைய ஞானம், சைத்தன்யம், ஆசீர்வாதம் எல்லாமே இருக்கிறதுனால அதன் மூலமா நமக்கு வந்து விரைவாக ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படுகிறது. அதனாலதான் அது வந்து சபீஜ மந்திரம், திவ்ய மந்திரம் அப்படின்னு குரு மந்திரத்தை வந்து நம்ம சொல்றோம். இன்னொரு முக்கியமான காரணம், இப்ப வந்து குரு குருன்னும் போதே நமக்கு வந்து அவர் மீது ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கு இல்லையா. அப்ப வந்து அந்த குரு மந்திரம் வந்து அதன் மீது இன்னும் அதிக அளவு நமக்கு சிரத்தை இருக்கும். அந்த நாமே வந்து உன்னை யோசிச்சு இது பண்ணும்போது அதுல அந்த அளவு ஈடுபாடு இருக்காது. அதுவே குரு மந்திரம்னும் போது அதுக்குள்ள வந்து அதிக அளவு ஈடுபாடு சிரத்தை இருக்கும். அதோடு கூட குருவினுடைய நினைவு வரும் பொழுதெல்லாம் அவர் கொடுத்த நாமஜபத்துடைய நினைவும் நமக்கு வரும் இல்லையா, அதனால இன்னும் அதிக அளவுல நம்ம அந்த நாமஜபத்தை நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான காரணம், நாமே வந்து ஒரு இஷ்ட தெய்வம், இந்த நாமஜபம் நான் பண்றேன் அப்படின்னும் பொழுது என்ன ஆகுது, அதுல வந்து நம்மளுடைய அகம்பாவம் அதிகரிப்பதான வாய்ப்பு அதிகம். ஆனா அதுவே குரு மந்திரம் கொடுக்கும் பொழுது அதுல வந்து நமக்கு வந்து ஒரு பணிவு ஏற்படுகிறது, நம்முடைய அகம்பாவம் குறைவதற்கு அது வந்து உதவுகிறது. இந்த நாமஜபம் பத்தி சொல்லும் பொழுது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் வந்து மகான்களுடைய பெயரை வந்து நாமஜபமாக சொல்லும் வழக்கம் இல்லை, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த மகானுமே வந்து தன்னுடைய பெயரையோ அல்லது மற்ற மகானுடைய பெயரையோ நாமஜபமாக செய்யும்படி அவர்கள் வந்து சொல்ல மாட்டார்கள். அதுவும் கூட ஆயிரக்கணக்கான வருடங்கள் பாரம்பரியமா நம்மளுடைய இதிகாசத்துல பார்த்தோம்னா எந்த மகானுக்கும் குருவுக்கும் வந்து கோவில் எழுப்பியதில்லை, தெய்வங்களுக்கு மட்டுமே கோவில்கள் உள்ளன. இப்ப தற்காலத்துல வந்து சில இடங்களில் அந்த மகான்களுடைய கோவில்கள் நிர்மாணிக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஏற்பட்டுள்ளது, அது கூட தவறானதுதான். அந்த பாரம்பரியமா வந்து தெய்வங்களுக்கு மட்டுமே கோவில் உண்டு. அதுவும் கூட அந்த இயற்கையினுடைய ஒரு நியமம் என்னன்னா உற்பத்தி ஸ்திதி லயம், அதாவது அந்த நியமத்துக்கு வந்து மகான்களும் உட்பட்டவர்கள் அப்படின்னா அவர்களுடைய சக்தி வந்து ஒரு கால வரையறைக்கு உட்பட்டது, அதற்குள்ளதான் அவர்களுடைய சக்தி இருக்கும், அதற்கு பிறகு அவர்களுடைய சக்தி குறைந்தது. அப்ப வந்து நம்ம கூப்பிட்ட குரலுக்கு அவர்களால வந்து பதிலளிக்க முடியாது. இன்னொரு முக்கியமான காரணம் வந்து ஒவ்வொரு மகானின் பிறப்பும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்திற்காக ஏற்படுகிறது, அந்த நோக்கம் நிறைவேறிய பின்பு அவர்களுடைய அந்த சக்தியும் வந்து இதுவாகுது. அந்த அந்த குறிப்பிட்ட நோக்கத்தோடு வரக்கூடிய அந்த மகான்கள் அவர்கள் வந்து எப்படிப்பட்ட சக்தினா அவர்கள் வந்து வெளிப்பட்ட சக்தி, அதாவது மேனிஃபெஸ்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெளிப்பட்ட சக்தியோடு அந்த மகானுடைய பெயரை நம்ம சொல்லும் பொழுது அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு
கிடையாது. அதுவே வந்து தெய்வ நாம ஜபத்தை பண்ணும் பொழுது ஏன் அந்த மாதிரி நம்மளுக்கு கஷ்டம் ஏற்படுவதில்லைன்னா, தெய்வத்தினுடைய நாம ஜபம் அன்மேனிஃபெஸ்ட் எனர்ஜி, அதாவது வெளிப்படாத சக்தி. அதனால அதனுடைய தெய்வ நாம ஜபம் பண்ணும்பொழுது நமக்கு வந்து அந்த கஷ்டங்களோ இல்ல வேறு ஏதாவது பாதிப்புகளோ ஏற்படுவதில்லை. இப்ப இந்த நாமஜபம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிட்டோம். முக்கியமா வந்து நாமஜபத்துக்கு ஏதாவது ஒரு கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் அதெல்லாம் இருக்கா அப்படின்னு வந்து அதையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இப்ப வந்து இறைவனுடைய அந்த பிரபஞ்சத்துல எல்லாமே இறைவனுடைய படைப்பு அப்படின்னும் பொழுது நாமஜபம் இறைவனுடைய நாமஜபத்தை சொல்வதற்கு எந்த வித கட்டுப்பாடும் இல்ல விதிமுறையோ தீட்டோ எதுவுமே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நிலையிலும் எங்கும் எப்பொழுதும் அந்த நாமஜபத்தை செய்யலாம். இதுல வந்து உட்கார்ந்து நாமஜபம் செய்வதை காட்டிலும் இப்ப வந்து அன்றாடம் நம் தினசரி வேலைகளை செய்யும் பொழுதே நாமஜபம் செய்வது இன்னும் அதிக அளவு சிறந்தது. ஏன்னா அப்ப வந்து அகண்டமாக தொடர்ந்து நம்முடைய நாமஜபம் நடைபெறக்கூடும். இந்த நாமஜபம் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மகத்துவம் நிறைந்தது அப்படின்னா, அதாவது இந்த உலகமே மாயை வித்தி அப்படின்னு சொல்லும். ஆனா இந்த மாயா உலகத்தில் இருந்து கொண்டு இந்த உலக விஷயங்களை செய்து கொண்டே இந்த மாயைக்கு கட்டுப்படாமல் அதிலிருந்து நாம் வந்து விடுபட்டு இருக்கக்கூடிய அந்த சக்தியை தருகிறது நாமஜபம். அதனால இந்த ஆன்மீக பயிற்சியில மிக முக்கியமான இந்த நாமஜபத்தை பற்றி நாம் அனைவரும் தெரிந்து கொண்டோம். அதை வந்து அனைவரும் நாம் செய்து பயனடையும்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணங்களை நன்றி தெரிவித்து மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.